வணக்கங்க. இந்த பஃபெட் பிஸ்னஸ் எப்படி வாங்கணுங்கிறத பற்றி பேசியிருந்தார். மார்க்கெட்டில் எப்போ இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத பற்றி சொன்னார். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஸ்டாக் மார்க்கெட் வந்து மார்க்கெட் மூவ் ஆரச்சு வாங்குவாங்க. மார்க்கெட் இந்த ரீட்டைல் இன்வெஸ்டருங்கிறவங்க எப்போ வாங்குவாங்கன்னா எல்லோரும் மார்க்கெட் வாங்குகிற சமயத்துலேயும் மார்க்கெட் பாயண்ட்டாக இருக்கிறச்சியும் வாங்குவாங்க. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 வருஷம் ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப நல்லா ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னு நம்புவாங்க. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்தில் 10% மேலே ரிட்டர்ன் வந்திருக்காது. பல மியூச்சுவல் ஃபண்டில் நல்ல ரிட்டர்னும் கிடையாது. ஆனால் இந்த பீரியடில் நம்பர் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட்ஸ் திறந்து மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணது ரீட்டைல் இன்வெஸ்டர் தான். இந்த பீரியடில் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வித்துட்டு போயிட்டே இருக்காங்க. வாங்கிறது இந்த ஸ்மால் கேப் மிட் கேப் எல்லாம் வாங்கிறது வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர் தான் வாங்குறாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இந்த டிவியில் இருக்கிறது அட்வைசர்ஸ், பேங்க் மேனேஜர்ஸ் இவங்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ சிப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், நீங்கள் பணத்தை போட்டுட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக ரிசல்ட் வரும். இது மாதிரி கணக்கு காட்டுறச்ச என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாடி வந்து 12 வருஷத்தில் நீங்கள் அன்றைக்கி வாங்கியிருந்தால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கணக்கு போட்டு காட்டுவாங்க. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா மார்க்கெட் ஒரே மாதிரி சீராக போகாது. போன 10 வருஷம் வேறு மாதிரி மார்க்கெட் இருக்கும், இந்த வருஷம் 10 வாட்டி வேறு மாதிரி மார்க்கெட் இருக்கும். ரெண்டு மார்க்கெட்டும் வேறு வேறையாக இருக்கும். அப்போது நம்ம அண்டர்லைங் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் தெரிலன்னா நம்ம வந்து மாட்டிப்போம். எப்போதுமே எப்போ கரெக்ட் டைம் அப்படிங்கிறத பற்றி பஃபெட் பல தடவை பேசியிருக்கிறார். பி கிரீடி வென் அதர்ஸ் ஆர் ஃபியர்ஃபுல் அண்ட் ஃபியர்ஃபுல் வென் அதர்ஸ் ஆர் கிரீடி. இது பஃபெட்டோட கிளாசிக் ஐடியா. அதாவது மற்றவங்கெல்லாம் ஸ்டாக்கே வேண்டாம்னு மார்க்கெட் விட்டு போகிறச்ச நம்ம ஸ்டாக் வாங்கணும், மற்றவங்கெல்லாம் ஓவராக ஸ்டாக் வாங்குறச்ச நம்ம வாங்கக்கூடாது. ஸோ ஒரு கம்பெனியை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு வாங்கிக்கணும். நான் வந்து கர்நாடகா பேங்க் எக்ஸாம்பிள் கொடுத்தேன், ரொம்ப போர் அடிக்கணும், கியூபிடோட எக்ஸாம்பிள் தரேன். கியூபிடு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 100 ரூபா 150 ரூபா வரைக்கும் இருந்தது, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. பிஸ்னஸ் வந்து காண்டம் பண்ணுற பிஸ்னஸ், பட் காண்டாம்ங்கிறது எப்போதும் மார்க்கெட்டில் இருக்கும். இவங்க வந்து ஆப்பிரிக்கா மற்ற எல்லா ஊருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இவங்க பல்க் மேனுஃபேக்சரர்ஸ். பட் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா ஓனருக்கு அப்புறம் இந்த பிஸ்னஸ் நடத்துறதுக்கு ஆள் கிடையாது. ஓனருக்கு ஒரே ஒரு பொண்ணு நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ரன்னிங் திஸ் பிஸ்னஸ். ஓனருக்கு கரெக்டான விலை வந்தால் இந்த பிஸ்னஸை விற்றுட்டு வெளில போயிடலாம்னு நினைக்கிறாரு. இந்த காரணத்துக்காக மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக்கை பயங்கரமாக அடிச்சிட்டாங்க. கியூபிட்ல ரொம்ப பெருசாக கடன் கிடையாது. ஆப்பிரிக்கா இந்தியா இந்த இடத்துலலாம் மார்க்கெட்டு நல்ல டிமாண்டில் இருக்கும். இந்த மார்க்கெட் டிமாண்டில் இருக்கிறதுனால இந்த பிஸ்னஸ் ஸ்டெடியாக டெஃபினட்டாக க்ரோ ஆகும். இன்ஃபேக்ட் ப்ரீமியம் எண்ட் ஆஃப் தி மார்க்கெட்டு இன்னும் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும் நம்மளுக்கு தெரியும். காட்ரேஜ் கூட இப்போ ரேமண்ட்ஸ்லேருந்து காமசூத்ராங்கிற பிராண்டை வாங்கிட்டாங்க. ஸோ இதை வந்து இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் வாங்கியிருப்பீங்க. இன்ட்ரென்சிக் வேல்யூ கீழே வாங்கியிருப்பீங்க. ஆனால் இந்த ஸ்டாக்கு வந்து எப்போ மூவ் ஆகும்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா ப்ரமோட்டருக்கு கரெக்டான ப்ரைஸு கிடச்சாதான் அவர் விற்பார். ஸோ அந்த கரெக்டான ப்ரைஸு கிடச்சோன்னே அவர் விற்றுட்டார். மார்க்கெட்டு 150 ரூபாயில் இருந்தது, இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 800 ரூபாய்க்கு போயிட்டு அப்புறம் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஸோ ஒரு அசட்டை வாங்குறதுன்னு டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடய வேக்சுவல் வேல்யூ என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த வேல்யூ தெரிஞ்சால் தான் நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் என்டர் பண்ணணும். எல்லோரும் அந்த ஸ்டாக்கை பற்றி பேசுகிறச்ச நம்ம அந்த ஸ்டாக்கை வாங்கக்கூடாது. நான் கர்நாடகா பேங்க் பேசியிருக்கேன், டாடா ஸ்டீல் பேசியிருக்கேன். டாடா ஸ்டீல் 250 ரூபா இருக்கிறச்ச ஜம்ஷெட்பூருங்கிற ஊரில் இருக்கிற லீஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக கேல்குலேட் பண்ணியிருந்தீங்கனாலே வேல்யூ ஜாஸ்தியாக இருந்திருக்கும். பட் மற்றவங்கள்லாம் அதை விற்கிறச்ச ஊரே அந்த ஸ்டாக்கு வேணான்னு சொல்கிறச்ச அதை உங்களுக்கு வேணும்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் வேணும். இது மாதிரி ரிப்பீட்டடாக மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துக்கிட்டு இருக்கும். இதை தான் அவர் சொல்றாரு, பி கிரீடி வென் அதர்ஸ் ஆர் ஃபியர்ஃபுல் அண்ட் பி ஃபியர்ஃபுல் வென் அதர்ஸ் ஆர் கிரீடி. ஆனால் முக்கால்வாசி பேர் என்ன கேட்கறது, நான் நெஸ்லே வாங்கட்டுமா, இந்துஸ்தான் யூனிலீவர் வாங்கட்டுமா, நான் ஏஷியன் பெயிண்ட்ஸ் வாங்கட்டுமான்னு. நான் எவ்வளவு சொன்னாலும் என்னால் என்ன புரிய வைக்க முடியலன்னா நீங்க வந்து காஸ்ட்லி ஸ்டாக்ஸா போகாதீங்க. எப்போதுமே அந்த ஸ்டாக் பிசினஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பிசினஸ் சீப்பா இருக்கணும் அண்ட் அதை வாங்கினா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும்னு இருக்கும். எல்லா பிசினஸும் நம்மளால் கரெக்டாக பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அது மாதிரி 10 ஸ்டாக் வாங்கினா 7 ஸ்டாக் பயங்கரமாக பிக்கப் ஆகி 10 மடங்கு ரிட்டர்ன் கொடுத்தா 3 ஸ்டாக்கு 0 ஆகிடுச்சுன்னா கூட நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. 35 ரூபாய்க்கு வாங்கின கர்நாடகா பேங்க் 0 ஆகிருந்தா எனக்கு 35 ரூபா லாஸ். 10 ஸ்டாக் கர்நாடகா பேங்க் மாதிரி நான் வாங்கியிருந்தா 3 0 ஆகிருந்தா கூட எனக்கு 100 ரூபா நஷ்டம். ஆனால் 7 ஸ்டாக்கு 200 ரூபா ஒரு ஷேர் கொடுத்ததுன்னா எனக்கு 1200 1400 ரூபா லாபம். 1400 ரூபா லாபத்தில் என்னால் டெஃபினட்டாக 200 ரூபா ரைட் ஆஃப் பண்ண முடியும். நெட் எனக்கு 1200 ரூபா கிடச்சிருச்சு. 10 ஸ்டாக் நான் 35 வாங்கினேன், 3 ஸ்டாக் போயிடுச்சு, மீதி இருக்கிற 7 ஸ்டாக்கு 10 மடங்கு போய் எனக்கு 1400 ரூபா கொடுத்தது. நடுவில் டிவிடெண்ட்டும் கொடுக்கும். ஸோ டெஃபினட்டாக 1200 1700 ரூபா எனக்கு கிடச்சிருச்சு.
வச்சுருக்கோம், அதில் 200 ரூபா போனால் போகுதுங்கிறது தான் இதோட லாஜிக். இந்த லாஜிக் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மார்க்கெட் பிஹேவியர் வந்து மார்க்கெட் சைக்கிளிக்கலாக பிஹேவ் பண்ணும். நாளைக்கு என்ன ஆகும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகும், 15 வருஷம் கழிச்சு என்ன ஆகும், 20 வருஷம் கழிச்சு என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். எப்போதுமே ஷார்ட் டேர்மில் இது வந்து ஒரு ஓட்டிங் மிஷின் மாதிரி ரிசல்ட் எப்படி வேணால் போகலாம். லாங் டேர்மில் நீங்கள் கரெக்டாக சீப்பாக வாங்கினீங்கன்னா அது வெயிங் ஸ்கேல் மாதிரி ஒன்றுமே பண்ணாட்டாலும் விலை ஏறும். மார்க்கெட்டுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக தான் நம்ம இருக்கணும். எல்லோரும் ஸ்டாக் ஒரு ஸ்டாக்கை வாங்கி விலையை புஷ் பண்ணுறச்ச நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லோரும் ஒரு நல்ல ஸ்டாக்கை விற்கிறச்ச நம்ம ஏன் என்கொயரி பண்ணி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம கைட்டி நம்ம ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம். குக்காவாசி மக்கள் அசமரி ஆடு மாதிரி நம்ம எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. மார்க்கெட் என்ன பண்ணுதோ அப்படியே அது பின்னாடி போகிறாங்க. இதை வந்து ஆங்கிலத்தில் ஃபோமோ அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டு, பக்கத்து வீட்டுக்காரன் அடிச்சுட்டு போயிட்டான் அப்படிங்கிற பயம். அவன் காசு சம்பாதிச்சிட்டானே நம்மளும் காசு சம்பாதிக்கணுமே, நம்மளுக்கு இந்த வாய்ப்புக்கு போயிடுமோ அப்படிங்கிறதுனால டப்புன்னு நம்மளும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகிடலாம்னு. நான் இதை வந்து பல இடத்துல பார்த்துருக்குறேன், கிரிப்டோ மார்க்கெட்டில் ரொம்ப பார்த்துருக்கேன். இன்றைக்கி யாருமே கிரிப்டோ பற்றி பேசலை. நான் கிரிப்டோ பற்றி பேசும்போது எல்லோரும் என்னை காய் துப்பினாகும். ஆனால் இன்றைக்கி நம்ம சொன்னது ரைட்டுன்னு ஆகிடுச்சு, பிட்காயினே ரைட்டு. நம்ம பிட்காயினோட 1000 காயின் மக்கள் ஏமாந்தது நம்மளுக்கு நிச்சயமாக தெரியும். பேப்பர் அதை பற்றி பேசாமல் இருக்கலாம், ஆனால் வலி யார் வாங்கி பணத்தை விட்டாங்களோ அவங்க வலி பர்மனண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் எல்ஐசி ஸ்டாக்கையும் நம்ம சொன்னோம். ஸோ மக்கள் எல்லாரும் வாங்குறச்சா நம்ம வேடிக்கை பார்க்கணும், யாருமே வாங்காத போது நம்ம என்டர் பண்ணணும். ஒரு பிஸ்னஸில் கேஷ் ஃப்ளோ கரெக்டாக இருக்கணும். கேஷ் ஃப்ளோ இல்லாத செட்டு தங்கத்தை தவிர வேறு எண்ணுமே வாங்கக்கூடாது. செம்மறி ஆடு மாதிரி இருந்தோன்னா நம்மளுக்கு தான் நஷ்டம். பஃபெட்டோட லைஃப்பை பார்த்தீங்கன்னா இப்போ கூட இந்த மாதம் எல்லா ஸ்டாக்கும் விற்று நிறைய ஸ்டாக்கை கம்ப்ளீட்டாக விற்றுருக்கிறாரு, கேஷ் அவுட் பண்ணிட்டார். வெரி ஃபியூ ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார். செவ்ரான் விற்றுட்டாரு, ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் விற்றுட்டாரு, கேஷ் பையில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. எதுக்கு கேஷ் பையில் இன்க்ரீஸ் பண்ணுறாருன்னா இந்த மார்க்கெட்டில் 5% ட்ரெஷரி ஈல்டு கிடைக்குது. கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுத்தாலே அமெரிக்காவில் டாலரில் 5% வட்டி கொடுக்குறான். அவரோட கணக்கில் அவர் விற்ற ஸ்டாக்கெல்லாம் 5% கொடுக்குமான்னு அவருக்கு சந்தேகம் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2008 கோல்ட்மன் ஸ்டாக்ஸ், மார்ஸ் சாக்லேட்டு இது மாதிரி பல பிஸ்னஸ் அவருக்கு கிடச்சிருக்கு. 2011 பேங்க் ஆஃப் அமெரிக்கா சீப்பாக கிடச்சிது. அவருக்கு இந்த பிஸ்னஸ் நல்லா தெரியும், சீப்பாக இருந்தது, கரெக்டாக வாங்கிட்டார். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து கரெக்டாக வாங்கிடலாம், அண்ட் கரெக்டாக வாங்கிறத தப்பாக வாங்காமல் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். பஃபெட் சொல்கிற மாதிரி மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நீங்கள் பெரிய புத்திசாலியாக வாங்கணும். எப்போ வாங்கணும் எப்போ வாங்கக்கூடாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மற்றவங்க பண்ணுறாங்கங்கிறதுக்காக 10 பேர் காக்கா வெள்ளங்கிறதுனால கருப்பு காக்காவை நீங்களும் வெள்ளை காக்கான்னு சொல்லிட்டீங்கன்னா நிச்சயமாக நஷ்டமாயிடும். நன்றி, வணக்கம்.